நிஜமாக நல்லாயிருக்கு. ஆனால் இந்த முறை அது மட்டும் போதாது, அதோடு சேர்த்து ஒரு சிட்டிகை புதுமை, தேவைக்கேற்ப திறமை, போதும் போதும் சொல்கிற அளவுக்கு நிறைய அன்பு கொட்டி சுவையாக சமைக்கிற சமையல் கலையை கொண்டாடுறதான் இந்த நிகழ்ச்சி. பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் ஆகஸ்ட் 7 முதல் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு 9:30 உங்கள் சன் டிவியில். இதுல எனக்கு என்ன லாபம்? நான் பார்த்து பண்றேன்னு சொல்றேன்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. இவங்க மூணு பேரும் எதுக்காக மீட் பண்ணிருக்காங்க? என்ன மறுபடியும் ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட பிளான் பண்றாங்களோ? அவங்க என்ன பிளான் பண்ணாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனா இப்ப அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு என்ன பண்றது? அதுதானே முக்கியம். என்ன பேர்ல அவர் பேரை சேவ் பண்ணிருந்த? சூப்பர் மார்க்கெட் அண்ணே. ஹலோ அண்ணே, நான் அஞ்சலி பேசுறேண்ணே. அஞ்சலியா? அதான் நான் ரெடிமேட் சப்பாத்தி எல்லாம் சப்ளை பண்ணேனே. ஞாபகம் இருக்குமா? சொல்லுமா. அதுக்கப்புறம் நீங்க ஆர்டரே கொடுக்கவே இல்லையேண்ணா. உங்க போன் நம்பர் எப்படியோ மிஸ் பண்ணிட்டமா, அதனாலதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ண முடியல. உங்களால ரெகுலரா சப்பாத்தி சப்ளை பண்ண முடியுமாமா? முடியும்ண்ணா. ஒரு நாளைக்கு எவ்வளவு சப்பாத்தி சப்ளை பண்ணுவீங்க? எவ்வளவு ஆர்டர் வேணாலும் கொடுங்கண்ணா, நான் சப்ளை பண்றேன். சப்பாத்தி மட்டும் தான் பண்ணி தருவீங்களா இல்ல மத்த டிஃபன் ஐட்டம் எல்லாம் பண்ணி தருவீங்களா? என்ன வேணாலும் பண்ணலாம்ண்ணா, டிஃபன் மீல்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம்ண்ணா. சரி, நாளைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு 150 டிஃபன் பார்சல் வேணும். 2 இட்லி, 1 வடை, 1 பொங்கல், 2 சட்னி, சாம்பார் வச்சு உங்களால குடுக்க முடியுமா? சரிண்ணா, நிச்சயமா குடுக்க முடியும்ண்ணா. நீங்க இந்த முறை டெலிவரி பண்றத வச்சுதான் அடுத்த முறை ஆர்டர் உங்களுக்கு தருவேன். சரிங்கண்ணா. அட்வான்ஸ் ஏதாவது வேணுமாமா? அதெல்லாம் வேண்டாண்ணா, நான் டெலிவரி பண்ணிட்டு மொத்தமாவே வாங்கிக்கிறேன். சரிமா, உன்னை நம்பிதான் வேற யாருக்கும் ஆர்டர் கொடுக்காம இருப்பேன். சொதப்பிட மாட்டல்ல, கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணிரணும். அப்படி எல்லாம் நடக்காதுண்ணா, நீங்க கவலையே படாதீங்க, நான் கரெக்ட் டைமுக்கு அங்க இருப்பேன். சரிமா, ஓகே. மத்தவங்க கிட்ட மாட்டினா சமாளிச்சிடலாம், உன் அப்பா கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாது. அவர் பாக்குறதுக்குள்ள சத்தம் இல்லாம உள்ள போயிடலாம். வா. ஏமா, அவரே கரிச்சு கொட்டுற, அவரால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுமா. ஏய், அவரு நம்மள தவிர உலகத்துல இருக்கிற யாருக்கும் பிரச்சனை தர மாட்டாரு. அவரு நமக்கு தொல்லை குடுக்கறதுக்கே வந்து வாச்சிருக்காரு. வா, சத்தம் இல்லாம போலாம். என்ன, அம்மாவும் பொண்ணும் அடிக்கடி வெளியே போயிட்டு வரீங்க? எங்க போறீங்க, என்ன வேலை, எப்ப வரீங்க, எதுவுமே என்கிட்ட சொல்றது இல்லையே. பொம்பளைங்க அடிக்கடி வெளியில போனா எங்க போவாங்க? அவங்க குறைய சொல்லி அழறதுக்கு கோவிலுக்கு தான் போவாங்க. கோவிலுக்கா? அது பொம்பளைங்க போறது, நீங்க அங்க போயிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. அம்மா, அப்பா காமெடி பண்றாரு, கொஞ்சம் சிரிச்சிரு. நான் சீரியஸா சொல்றேன். நாங்களும் சீரியஸா தான் சொல்றோம், கோயிலுக்கு போயிட்டு தான் வரோம். அப்படியா? அப்ப பிரசாதம் கொடு. அது 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 வந்து நாங்க சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வரோம். அங்க திருநீர் குங்குமம் கொடுக்க மாட்டாங்கப்பா. அங்க வந்து லெட்டு கொடுப்பாங்கல்ல, அத கொடு. அது வர வழியில சாப்பிடுங்க. ஏய், இரு இரு, ஒரு நிமிஷம். அம்மா, இது என்ன பெட்டி? பெட்டி பெட்டி. ஹலோ, பெட்டி இருக்கு, அதுல என்ன இருக்கு? அததான் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வரீங்களா? பார்த்தா பழசு மாதிரி இருக்கு. நாங்க மட்டும் என்ன புதுசு? நான் சொன்னோம் பழைய கடையில வாங்கிட்டு வரோங்க. பழைய கடையா? பழைய பொருள் விக்கிற இடத்துல பெட்டி வாங்கிட்டு வராங்க. இவங்க எதுக்கு பெட்டி வாங்கிட்டு வராங்க? ஓபன் பண்ணி சீக்கிரம் உட்காந்து பட்டு பட்டுன்னு வெயின்.
ஏதோ ஒன்னு இடிக்குதே. இவளுங்க ஏதோ ஒரு தப்பு பண்றாளுங்க. அத நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? கண்டுபிடிக்கிறேன். சுலோ சுலோ, என்னமா என்னங்க கதவை தரமா? என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ சீக்கிரமா சீக்கிரம் வந்து கதவை தரங்க. தரங்கம்மா இருங்க வரோம். ஆச்சா என்ன சொன்னீங்க? ரெண்டு பேரும் அதே டிரஸ்ல இருக்கீங்க? ஆமா இல்ல, நாங்க மாத்தினோம். பிடிக்கல அத திரும்பவும் இதே போட்டோம். பிடிக்கல மாத்தினீங்க அதே டிரஸ் போட்டீங்க. பேசுறது எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. என்ன காலி பெட்டி? இதையா இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தீங்க? ஆமா, எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? எதுக்கு தூக்கி போட்டீங்க? அது வாங்கிட்டு வந்தோம், பிடிக்கல அத தூக்கி போட்டுட்டோம். இப்ப அதுக்கு என்ன உங்களுக்கு? சும்மா தான் கேட்டேன். பகுதி, இந்த பெட் ஸ்ப்ரெட் ரொம்ப அழுக்கா இருக்கு, மாத்தணும். சரிம்மா. ஒண்ணுல தூங்கும் போது பின்னாடி முதுகுல ஏதோ குத்திட்டே இருக்கு, சமமா இல்லாம மேடு பள்ளமா ஏதோ இருக்கு. அது என்னன்னு பாத்துறேன். சரி பண்ணிட்டேப்பா. அப்படியா? ஆமா இல்ல, நல்லதா இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு மாறுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லதா இருக்கு. அம்மா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், அம்மா பொண்ணு எங்க போயிட்டு வரீங்க? எங்க அதான் அதான் சொன்னல வெளியிலேயே. ஓ சொல்லிட்டீங்கல்ல, நல்லதா இருக்கு. ஸ்ப்ரிங் எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கீங்க. வழக்கமா உங்க அப்பா இவ்ளோ கேள்வி கேட்க மாட்டாரு, இன்னைக்கு இவ்ளோ கேள்வி கேக்குறாரு. என்ன தெரியல முடிவை அஞ்சலி பண்பரிசு கடனை அடைச்சிட்டாளாம் அவ அடைச்சா எனக்கு என்ன அடைக்கலன்னா எனக்கு என்ன என்னமா இப்படி சொல்ற அவளுக்கு ஏதோ அவ்வளவு பணம்னு யோசிச்சு பாத்தியா ஏமா பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லமா முழுசா மூணு லட்சம் ரூபா அவ்வளவு பணம் அவளுக்கு எங்க இருந்து வந்திருக்கும் அண்ணன் பணத்தை புரட்டுறது அவ்வளவு பெரிய கஷ்டமா என்ன இந்த கடன் அடைக்க இன்னொரு இடத்துல யாருக்கிட்டயாவது கடன் வாங்கி அடைச்சிருப்பா கடனை வாங்கிடலாம் அடைக்கலாமா நீங்க அவ நகைய பத்தி பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க. நீ வேண்டாம்னு சொன்ன நகையதான் அவ வித்திருக்கா. நான் எந்த நகைய வேண்டான்னு சொன்ன? என்னமா உனக்கு ஞாபகம் இல்லையா? ராஜா அவளை கல்யாணம் பண்ண புதுசுல அஞ்சலியோட அம்மா
கொஞ்ச நகைய கொண்டு வந்து என் பொண்ணுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச நகைன்னு சொல்லி கொடுத்தாங்களே, நீ கூட அத வேணான்னு சொன்னீங்க. அந்த நகையை தாமா அவ வித்திருக்கா? அதுக்கு உங்க யார்கிட்டயாவது அவ பெர்மிஷன் கேட்டாளா? வேண்டான்னு சொன்ன நகையை தானே அவ வித்திருக்கா, அதுக்கு எதுக்கு பெர்மிஷன் எல்லாம் கேட்கணும்? ஐயோ, நான் சொல்ல வரதே உனக்கு புரியலையம்மா. நீ வேணான்னு சொன்னாலும் அது அஞ்சலியோட நகை தானே? அஞ்சலியோட நகையா இருந்தா அது ராஜாவுக்கும் சொந்தமானது தானே? ராஜா கிட்ட அவ நகைய விக்கணும்னா பெர்மிஷன் வாங்கணும்ல? வாங்கணும் தான், ஆனா வாங்கலையே. பண்பரசி இங்க வந்துட்டு போனதும் நேரா அஞ்சலி வீட்டுக்கு போய் அந்த நகைய எடுத்துட்டு போய் வித்து அவ கடனை அடைச்சிருக்கான். அந்த நகைய நீ வேணா வேணாம் சொல்லிருக்கலாம்மா, ஆனா அந்த நகை தான் ராஜாவையும் அஞ்சலியும் பிரிக்க இப்போ உனக்கு உதவ போகுது. என்ன சொல்றீங்க? சின்ன தீப்பொறிதாம்மா பெரிய காட்டையே அழிக்கும். அந்த மாதிரிதான் இந்த விஷயத்த நீ யூஸ் பண்ணி ராஜா கிட்ட அஞ்சலி பண்பரிசு கடனை அடைக்க உங்ககிட்ட பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாமலே அவ உங்களுக்கு சொந்தமான நகைய வித்திருக்கான்னு திருப்பி விட்டுருவோம். ராஜா கிட்ட அஞ்சலி ஒரு வார்த்தை கேட்டு இதை செஞ்சிருக்கலாமேன்னு ஒரு விஷ விதைய தூவி விட்டு இதுக்கு முன்ன பின்ன நடந்ததெல்லாம் கோத்து சொன்னா அவன் கொஞ்சம் குழம்புவான். நாம அப்புறம் அவனை இன்னும் கொஞ்சம் குழப்பி தண்ணியில இருக்கிற அஞ்சலிங்கிற மீனை பிடிச்சு தரையில போட்டுருவோம். அவன் தண்ணிக்கும் வர முடியாம தரையிலையும் இருக்க முடியாம தவிக்கணும். அப்போ நாம அவளை ஈஸியா இங்கேருந்து துரத்திடலாம்மா. நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த சான்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. அத அழகா யூஸ் பண்ணி அஞ்சலிய ராஜா கிட்ட இருந்து பிரிக்கிற வேலையை பார்க்கணும்மா. அதான் கொடுக்க சொன்ன, கொடுத்துட வேண்டியதானே? அசோக் கேளுங்க, பேசிட்டு என்ன கூப்பிடுங்க. ஓகே மாமா. வாமா. என்னமா ஹாஸ்பிடல்ல இருந்து வரியா? ராஜா எங்கம்மா, நீ மட்டும் வர? அவர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு மாமா. அப்படியா? அம்மாக்கு உடம்பு பரவாயில்லையாமா? டாக்டர் என்ன சொன்னாரு? அவங்களுக்கு பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிருக்காங்க மாமா. சாதாரண தலைவலி தான சொன்னாங்க, அது எப்படி பிரஷர் ஏறுது? அவங்க மெடிசன் ஒழுங்கா சாப்பிடாம இருந்திருக்காங்களா, அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க மாமா. ஐஸ்வர்யா, நாளைக்கு உனக்கு ஏதாவது வர்க் இருக்கா? இல்லங்க, எதுவுமே இல்ல. என்ன விஷயம்? இல்ல, ஹாஸ்பிடல் போய் அஞ்சலி அம்மா பாத்துட்டு வரலாமா? ஏங்க, அவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனையா? ஏதோ தலைவலின்னு தானே போயிருக்காங்க, அதுக்கெல்லாம் போய் பாக்கணுமா? அவங்கள இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணாமையா இருக்காங்க? நாளைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களாம். இப்பதான் அஞ்சலி சொல்லிட்டு போறா, நம்ம போய் பாத்துட்டு வரதாமா. முறை முறையா? என்ன முறைங்க? அவங்க இந்த வீட்டு சம்மதியம்மா, அந்த முறையில தான் சொன்னேன். இது என்ன முறைப்படி நாம பார்த்து நடத்தி வச்ச கல்யாணமா? பொண்ண பார்த்து நிச்சயம் பண்ணி மண்டபம் புடிச்சு ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி அவங்க நமக்கு சம்மந்தி ஆனாங்களா? அவங்களை எல்லாம் பார்க்க நான் வரல. என்ன பேசிட்டு இருக்க ஐஸ்வர்யா? அவங்க சொந்தமா இருந்தாலும் இல்லாட்டாலும் அஞ்சலியோட அம்மாங்கிறதுக்காகவாது பாக்கணும் இல்லையா? ஏதோ சாதாரண மயக்கம் தான் அஞ்சலி சொன்னா, அதுவும் இது ஒண்ணும் அவங்களுக்கு புதுசு இல்லையே, அடிக்கடி வரது தானே? அப்படிலாம் இல்ல, அவங்களுக்கு பிபி ஷூட் அப் ஆயிருக்கான், அப்சர்வேஷன்ல வச்சிட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி நடிக்கிறாங்க, கூடவே வேற அஞ்சலியும் நடிக்கிறா, அது தெரியாம நீங்களும் அவங்கள நம்பிட்டு இருக்கீங்க. இதுக்காகலாம் போய் யாராவது நடிப்பாங்களா ஐஸ்வர்யா? அப்படி நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சிம்பதி கிரியேட் பண்றதுக்காக கரெக்ட் டைமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வராம லேட் பண்ணிட்டால அதுக்கு நாம கோவப்பட போறோம்னு தான் இப்படி நாடகம் ஆடுறாங்க. சரி, உன்னை கன்வின்ஸ் பண்ண என்னால முடியாது. நீ வந்தாலும் வரலனாலும் நாளைக்கு நான் போக தான் போறேன். இங்க பாரு, யார் மேலயும் உள்ள கோவத்தை வேற எது மேலயும் காட்டக்கூடாது. உடம்பு சரியில்லாதவங்களே நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ போய் பாக்குறதுனால நம்ம என்ன குறைஞ்சு போயிட போறோம்? சரி, நாளைக்கு நானும் வரேன். சம்மந்திங்கிற முறையில வரல, அஞ்சலியோட அம்மாங்கிறதுக்காக வரேன். எப்படியோ நீ வந்தா சந்தோஷம். என்னமா இது, திடீர்னு வரேன்னு சொல்லிட்ட? திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சுன்னு அதனாலதான் வரேன்னு சொன்னேன்.
என்ன யோசனை? அவங்க நடிக்கிறாங்கன்னு நான் சொன்னது இவர் நம்பல, அத அங்க போய் ப்ரூவ் பண்ணாதான் அவர் நம்புவாரு. அதுக்காக தான் நான் வரேன்னு சொன்னேன். எப்படிமா ப்ரூவ் பண்ண போற? வெயிட் பண்ணுங்கன்னு, நாளைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா சொல்றேன். தலைவலி மாத்திரை சாப்பிட்டா பிபி ஷூட் அவுட் ஆயிடுமா? நான் நினைச்ச மாதிரி அந்த அஞ்சலி அவங்க அம்மாவும் நாடகம் ஆடுறது தெரிஞ்சா அவங்க ரெண்டு பேரையும் அங்கேயே உண்டுலன்னு பண்ணிடுவேன். யாருகிட்ட கதை விடுறாங்க? ஐஸ்வர்யா, அந்த பண்பரிசி விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு ராஜா வந்ததும் அதையும் நான் பேசிடுறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஹே அஞ்சலி, ராஜாவை வச்சு இன்னைக்கு உனக்கு செக் வைக்கிறேன். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உன் குடும்பத்துக்கே செக் வைக்கிறேன்டி. அஞ்சலியும் அஞ்சலி அந்த பண்பரசியோட கடனை அடைச்சிட்டாளா? அது எப்படிமா அடைக்க முடியும்? நாம கொடுத்த பணத்தை தான் அவ வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாளே. இவ கடனை அடைக்கலன்னா அந்த பண்பரசி விட்டுருக்க மாட்டா. இவ கடனை அடைச்சிட்டாப்பா? எப்படிமா? அவ கல்யாணத்துக்கு சீதனமா கொடுக்க அவங்க அப்பா அம்மா வாங்கி வச்சிருந்த நகையை வித்து இந்த கடனை அடைச்சிருக்கா. அப்படியா? நல்லவேளை அவங்க கடனை அடைச்சிட்டா. இல்லனா இப்ப இருக்கிற பிரச்சனையில அதுவும் ஒரு பிரச்சனையா வந்திருக்கும்ல. ஆமாப்பா, அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு ராஜா. என்னமா கஷ்டம்? அவங்க அப்பா அம்மா ஆசாசியா வாங்கி வச்சிருந்த நகையை வித்தது அவ மனசுக்கு கஷ்டமா தானே இருந்திருக்கும். ஆமாமா, கஷ்டமா தான் இருந்திருக்கும். எனக்கு அதையும் தாண்டி இன்னொரு கஷ்டமும் இருக்கு ராஜா. என்னமா கஷ்டம்? அவ நகைய விக்கிறதுக்கு முன்னால உங்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. கேட்காதது ஒன்னும் பெரிய தப்பு இல்லையம்மா. என்னப்பா தப்பு இல்ல? உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு ஆகல. நீதான் அவ புருஷங்கிறது நம்ம வீட்லயும் அவ வீட்லயும் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும் போது அவ சொல்லாம செஞ்சிருக்கான்னா அவ உன்ன மதிக்கலன்னு தான் எனக்கு தோணுது. யோசி ராஜா, நல்லா யோசி. எனக்கும் அதுதான் வேணும். இத வச்சுதான் நான் உங்களை பிரிக்க போறேன். ஆமாமா, அவ நகை வித்துதான் அந்த கடன் அடைச்சான்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? அஞ்சலி அது உங்ககிட்ட சொன்னாளா? எனக்கு யாரும் சொல்லலப்பா, நானா தான் கண்டுபிடிச்சேன். நம்ம வீட்டு படி ஏறி வந்து ஒரு வட்டிக்கு குடுக்கறவ பணம் கேட்டு சண்டை போட்டுட்டு போயிருக்கா. அவ மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு பயந்துதான் அவ கடன் அடைஞ்சிருச்சா இல்ல நாம அடைச்சிடலாமான்னு கேக்க போனப்பதான் இதெல்லாம் தெரிஞ்சது. தொட்டு தாலி கட்டினவன் உங்கிட்டயும் சொல்லல, கடனை செட்டில் பண்ணிடலாம்னு சொன்ன எங்கிட்டயும் சொல்லலப்பா. அவ நகை அவ விக்கிறான்னு என்னால விட்டு தர முடியல. இதையே நம்ம கிட்ட சொல்லாம செஞ்சிருக்கானா? இதுக்கு மேல அவ எதையெல்லாம் மறைக்க போறாளோ, என்னெல்லாம் மறைச்சிருக்காளோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் இல்ல. நம்ம கிட்ட சொல்லிட்டு செஞ்சா நாம என்ன அதை தடுக்கவா போறோம்? இப்ப நான் எங்க போனாலும் மத்தவங்க எல்லாம் உங்க மருமக கடனை அடைச்சிட்டாங்களாமேன்னு கேக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நம்மள அவ மதிக்கிறா மதிக்கல, அட்லீஸ்ட் மதிக்கிற மாதிரியாவது நடிக்கலாம்ல. இத ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லிடணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சரிம்மா, என்னன்னு விசாரிக்கிறேன்.
நல்லா பத்த வச்சு அனுப்பியிருக்கேன். இதுக்கு அப்புறம் தான் உனக்கு இருக்கு அஞ்சலி. அஞ்சலி ராஜா, என்ன அஞ்சலி, ஏதோ யோசனை இருக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜா. சரி, அப்பா கிட்ட பேசுனியா? அம்மா எப்படி இருக்காங்களா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? நீ என்ன ராஜா, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல அஞ்சலி. நீ ஒண்ணும் இல்லன்னு சொல்லும் போதே ஏதோ ஒண்ணு இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லு. அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பத்தி பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன ராஜா? அந்த பண்பரிசி விஷயத்த என்ன பண்ண? இருந்த டென்ஷன்ல நான் அதை கேட்க மறந்துட்டேன்.